நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பார்ப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் சிம்லா ஆப்பிளோட ரேட் வந்து ஒன் கேஜி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஊட்டி ஆப்பிளோட ரேட் வந்து ஒன் கேஜி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் நவ் வி கேன் ஆஸ் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஊட்டி ஆப்பிள் ஊட்டி ஆப்பிளோட விலை என்ன அப்படின்னு கேட்கலாம் ஒய் டு யூ ப்ரிஃபர் திஸ் இதை ஏன் நீ வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கலாம் ரெண்டு ஆப்பிள் இருக்குது ஒன்று விலை கூட இருக்குது அதனால் நீ எதை ப்ரிஃபர் பண்ணுற அடுத்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பனானாஸ் இருக்குது பூவன் பனானா நைன்டி ருப்பீஸ் பேயன் பனானா ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் க்ரீன் பனானாஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாட் கொஸ்டின் ஷெல்வி ஆஸ் என்ன கொஸ்டின் நம்ம கேட்கலாம் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த்ரீ கேஜி ஆஃப் க்ரீன் பனானா க்ரீன் பனானாவோட த்ரீ கேஜி வாங்கினா எவ்வளோ ரேட் நீ கொடுக்க போகிற ஃபைன் த காஸ்ட் ஆஃப் த்ரீ கேஜி ஆஃப் க்ரீன் பனானா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம் ஒன் கேஜி ஆஃப் க்ரீன் பனானாஸ் எவ்வளோ ரேட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ ஃபைன் த காஸ்ட் ஆஃப் த்ரீ கேஜி ஆஃப் க்ரீன் பனானா த்ரீ கேஜி க்ரீன் பனானா எவ்வளோ ரேட்டு அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம் இது மல்டிப்ளிகேஷன்ஸ் தான் தேர்ட் கொஸ்டின் வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஒன் கேஜி ஆஃப் சிம்லா ஆப்பிள் பூவன் பனானா அண்ட் பேயன் பனானா இதில் சிம்லா ஆப்பிள் ஒன் கேஜி வாங்குறீங்க பூவன் பனானா ஒன் கேஜி அண்ட் பேயன் பனானா ஒன் கேஜி மூணு இதுவும் வாங்குனீங்கன்னா டோட்டல் காஸ்ட் மொத்தம் எவ்வளோ ரூபா கொடுப்பீங்க அப்படின்னு இந்த சம்மில் கொஸ்டின் கேட்டிருக்கோம் இது வந்து அடிஷன் ப்ராப்ளம் நாவ் சி த ஃபோர்த் சம் ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் ஊட்டி ஆப்பிள் அண்ட் சிம்லா ஆப்பிள் ஊட்டி ஆப்பிள் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் சிம்லா ஆப்பிள் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ ஊட்டி ஆப்பிளோட சிம்லா ஆப்பிள் வில கூட இருக்குது எவ்வளோ வில கூட இருக்குது அதான் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் ஊட்டி ஆப்பிள் அண்ட் சிம்லா ஆப்பிள் ரெண்டு ஆப்பிளுக்கும் இடையே எவ்வளோ பணம் வித்தியாசம் இருக்குது எவ்வளோ கூட இருக்குது சிம்லா ஆப்பிள் எவ்வளோ ரூபாய் கூட இருக்குது திஸ் இஸ் அ சப்ராக்ஷன் ப்ராப்ளம் ஃபிஃப்த் கொஸ்டின் மாலா ஹேட் ரூபீஸ் செவன்ட்டி ஹவு மெனி கேஜி ஆஃப் பேயன் பனானா உட்ஷி பை பேயன் பனானாவோட ரேட் வந்து ஒன் கேஜி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் மாலா செவன்ட்டி ருபீஸ் வச்சுருக்கா அப்போ அவள் வந்து பேயன் பனானா எவ்வளோ கேஜி வாங்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் நம்ம கேட்கலாம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் த்ரீ ஹியர் அ டேப்லர் காலம் இஸ் கிவன் நேம் ஆஃப் த ஐட்டம்ஸ் ப்ரைஸ் பர் கேஜி இன் ருப்பீஸ் நிறைய பொருட்களோட ரேட்டை கொடுத்துருக்காங்க ரா ரைஸ் ஃபஸ்ட்டு ஒன் ரா ரைஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் செகண்ட் ஒன் பாயில்டு ரைஸ் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வீட் ஃபார்ட்டி ருபீஸ் டேமரின் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ரெட் சில்லி ஹண்ட்ரட் ருபீஸ் ரா ரைஸ்னால் பச்சரிசி பச்சரிசி ரேட் வந்து ஒன் கேஜி வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ் பாயில்டு ரைஸ் நம்ம சோறு பொங்கில் புளுங்கல் அரிசிம்பாங்க அது ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வீட்னா கோதுமை கோதுமை வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வாட் இஸ் டேமரின்டு டேமரின்னா புளி புளி வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ருபீஸ் ரெட் சில்லி வத்தல் வத்தல் எவ்வளோ ரூபா ஹண்ட்ரட் இந்த டேப்லர் காலத்தை வச்சு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணணும் வி ஹவ் டு ஃப்ரேம் சம் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஃபைவ் கேஜி ஆஃப் வீட் வீட் வந்து ஒன் கேஜி வந்து ஃபார்ட்டி ருபீஸ் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஃபைவ் கேஜி ஆஃப் வீட் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம் செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் பாயில்டு ரைஸ் பாயில்டு ரைஸோட விலை என்ன That is second question. Third question: What is the total cost of one kg of raw rice, boiled rice, and wheat? You are buying raw rice one kg, boiled rice one kg, and wheat one kg. What is the total cost? Muttam cost eva ve. Fourth question: Find the difference between the cost of tamarind and red chilli. Cost of tamarind is one hundred and eighty rupees. காஸ்ட் ஆஃப் ரெட் சில்லி இஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வீ ஹாவ் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் அதான் கொஸ்டினில் கேட்டிருக்கு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த காஸ்ட் ஆஃப் டேமரின் அண்ட் ரெட் சில்லி திஸ் இஸ் அ சப்ராக்ஷன் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஃப்ரேம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் யூஸிங் த பிக்சர் கிவன் ஹியர் அ பிக்சர் இஸ் கிவன் சம் கேக்ஸ் ஆர் தர் ஸோ வி ஹாவ் டு ஃபிரேம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் யூஸிங் திஸ் பிக்சர் இந்த பிக்சரில் நிறைய கேக்ஸ் படம் கொடுத்துருக்கு கீழே காஸ்ட் ஆஃப் ஒன் பீஸ் ஆஃப் கேக் இஸ் ருபீஸ் டொண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க ஒரு பீஸ் ஆஃப் கேக்கோட ரேட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதில் நம்ம கொஸ்டின் உருவாக்கணும் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் நவு த கொஸ்டின் இஸ் காஸ்ட் ஆஃப் ஒன் பீஸ் ஆஃப் கேக் இஸ் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் டுவெல் பீசஸ் ஆஃப் கேக் திஸ் இஸ் அ மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஒரு பீஸ் ஆஃப் கேக் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்னா டுவெல் பீசஸ் ஆஃப் கேக்ஸோட ரேட் என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறோம் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் செகண்ட் ஒன் ஃப்ரேம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ் யூஸிங் த பிக்சர் கிவன் ஹியர் அ பிக்சர் ஆஃப் கிளாக்ஸ் ஆர் கிவன் ஹவு மெனி கிளாக்ஸ் ஆர் தேர் செவன் கிளாக்ஸ் ஆர் தேர் இந்த பிக்சரில் கிளாக்ஸ் படம் கொடுத்துருக்கு செவன் கிளாக்ஸ் இருக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க டோட்டல் காஸ்ட் ஆஃப் த கிளாக்ஸ ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இந்த எல்லா கிளாக்ஸோடையும் சேர்த்து மொத்த விலை ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் ஸோ வி ஹவ் டு ஃபிரேம் அ கொஸ்டின் ஃப்ரம் திஸ் இதில் இருந்து நம்ம ஒரு கொஸ்டின் தயாரிக்கணும் நவ் லெட்டர் சி த கொஸ்டின் கொஸ்டினை பார்ப்போம் டோட்டல் காஸ்ட் ஆஃப் த கிளாக் இஸ் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒன் கிளாக் செவன் கிளாக்ஸோட ருப்பீஸ் எவ்வளவு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் அப்போ ஒரு கிளாக்கோட ரேட் என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறோம் திஸ் இஸ் அ டிவிஷன் ப்ராப்ளம் பேஜ் டுவெல்

ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஃபைவ் அது ஃபைவாக இருந்தாலோ அல்லது ஃபைவோட கூட சிக்ஸ் செவன் எயிட் நைன் அப்படி இருந்தாலோ என்ன பண்ணணும் டென்ஸ் ப்ளேஸில் ஒரு நம்பரை கூட்டிக்கணும் ஒன்ஸ் ப்ளேஸில் ஃபைவோ சிக்ஸோ செவன் எயிட் நைன் இருந்தால் டென்ஸ் ப்ளேஸில் ஒரு நம்பரை கூட்டிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளேஸில் ஜீரோ போட்டுறணும் எக்ஸாம்பிள் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்ஸ் ப்ளேஸை பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருக்குது ஃபைவ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைவ் இருக்கிற இடத்துல ஜீரோ போட்டுக்கணும் டென்ஸ் பிளேஸில் எயிட் இருக்குது அந்த எயிட் கூட ஒன்று ஆட் பண்ணணும் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஸோ எயிட்டி ஃபைவ் இஸ் ரவுண்டட் டு நைன்ட்டி கேன் யால் அண்டர்ஸ்டாண்ட் செகண்ட் இஃப் இட் இஸ் லெஸ் தேன் ஃபைவ் செகண்ட் ஸ்டெப்பில் ஒன்ஸ் பிளேஸை பார்க்கச்சில் லெஸ் தேன் ஃபைவாக இருந்துச்சுன்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் மேக் த யூனிட் டிஜிட் ஆஸ் ஜீரோ சிக்ஸ்டி த்ரீ இஸ் ரவுண்டட் டு சிக்ஸ்டி சிக்ஸ்டி த்ரீல ஒன்ஸ் பிளேஸில் த்ரீ இருக்குது த்ரீ இஸ் லெஸ் தேன் ஃபைவ் அப்போ என்ன பண்ணணும் த்ரீ இருக்க இடத்துல ஜீரோ போடணும் சிக்ஸாக அப்படி போடணும் சிக்ஸ்டி த்ரீ இஸ் ரவுண்டட் டு சிக்ஸ்டி எக்ஸாம்பிள் ஒன் ஃபஸ்ட் ஒன் எஸ்டிமேட்டை சம் டூ நம்பர்ஸ் ஆர் கிவன் ஃபிஃப்டி எயிட் ப்ளஸ் செவன்ட்டி த்ரீ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவல் வேல்யூ ஃபிஃப்டி எயிட்டையும் செவன்ட்டி த்ரீயும் ஆட் பண்ணணும் எயிட் ப்ளஸ் த்ரீ லெவன் லெவனில் சைடில் போட்டு ஒன்றை கட் பண்ணிக்கலாம் ஒன்ஸில் அந்த ஒன்றை போட்டுக்கணும் இன்னொரு ஒன்றை ஃபைவ்க்கு மேலே போடணும் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் இன் மைன் செவன் இன் ஃபிங்கர்ஸ் எடுத்தோம்னா தேர்ட்டின் கிடைக்கும் ஸோ வாட் இஸ் த சம் டோட்டல் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் இப்போது நம்ம ரவுண்டட் டு டென்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட் நம்பர் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி எயிட் இஸ் ரவுண்டட் டு டென்ஸ் ஃபஸ்ட் நம்ம ஒன்ஸ் ப்ளேஸை பார்க்கணும் ஒன்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குது எயிட் இருக்குது எயிட் வந்து ஃபைவை விட கூட இருக்குது ஃபைவோ ஃபைவோட கூட இருந்தால் நம்ம அந்த இடத்துல ஜீரோ போட்டுட்டு எயிட் இருக்க இடத்துல ஜீரோ போட்டுட்டு டென்த் ப்ளேஸில் உள்ள நம்பர் கூட ஒன்றை ஆட் பண்ணணும் டென்த் ப்ளேஸில் ஃபைவ் இருக்குது ஃபைவ் கூட ஒன்று ஆட் பண்ணால் சிக்ஸ் அப்போ ஃபிஃப்டி எயிட்டை ரவுண்டட் டு டென்ஸ் என்ன வரும் சிக்ஸ்டி ஆகிரும் சீதை நெக்ஸ்ட் நம்பர் செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி த்ரீல ஒன்ஸ் ப்ளேஸில் த்ரீ இருக்குது த்ரீ இஸ் பிலோ ஃபைவ் ஃபைவை விட குறையாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ரவுண்டட் டு டென்ஸ் பண்ணணும்னா த்ரீ இருக்க இடத்துல ஜீரோ போடணும் அந்த செவன் டென்த் பிளேஸில் உள்ள செவன் அப்படியே இருக்கும் ஸோ செவன்ட்டி த்ரீ கேன் பி ரிட்டன் அஸ் செவன்ட்டி நவ் வி ஹாவ் டு ஆட் சிக்ஸ்டி அண்ட் செவன்ட்டி ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ப்ளஸ் செவன் தேர்ட்டீன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸோ த ஆக்சுவல் சம் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ரவுண்டட் சம் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஓகே செகண்ட் சம் Estimate the டிஃபரன்ஸ் இது வந்து subtraction ப்ராப்ளம் தேர்ட்டி த்ரீ 19. நைன்டீன் தேர்ட்டி த்ரீலேருந்து நைன்டீனை சப்ட்ராக்ட் பண்ணுறோம் த்ரீலேருந்து நைனை subtract பண்ண முடியாது பாரோ பண்ணனும் ஸோ என்ன பண்ணுறோம் அதுக்கு முன்னால் உள்ள த்ரீலேருந்து ஒன்றை எடுக்கிறோம் ஸோ த்ரீ வில் become டூ ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்க த்ரீ 13 ஆயிரும் தேர்ட்டீன் மைனஸ் நைன் ஃபோர் இப்போது டூ மைனஸ் ஒன் ஒன் ஸோ த ஆன்சர் இஸ் ஃபோர்டீன்

நைன் இருக்குது ஃபைவோ ஃபைவோட கூட இருந்தாலோ என்ன பண்ணணும் அந்த இடத்துல ஒன்ஸ் பிளேஸில் ஜீரோ போட்டுட்டு டென்ஸ் பிளேஸில் ஒன்றை ஆட் பண்ணணும் டென்ஸ் பிளேஸில் ஒன் இருக்குது அந்த ஒன் கூட இன்னொரு ஒன்றை ஆட் பண்ணால் டூ ஆயிரும் அப்போ நைன்டினை ரவுண்டட் டு டென்ஸ் பண்ணால் டுவெண்ட்டி கிடைக்கும் நவ் வி ஆர் சப்ராக்டிங் ட்வெண்ட்டி ஃப்ரம் தேர்ட்டி தேர்ட்டிலேருந்து டுவெண்ட்டியை சப்ராக்ட் பண்ணணும் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ மைனஸ் டூ ஈக்குவல் டு ஒன் ஸோ ஆன்சர் இஸ் டென்

First சம் 45 ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி த்ரீ யூ ஆட் இட் ஃபர்ஸ்ட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் 9, 13. நைன் தேர்ட்டீன் ஸோ த ஆன்சர் இஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்ட்டி த்ரீ ஈக்குவல் டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் நாம் நியரஸ்ட் டு டென் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபார்ட்டி நியரஸ்ட் டென் சி த ஒன்ஸ் ஃபைவ் ஃபைவ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஜீரோ போட்டுட்டு டென்ஸ் ப்ளேஸில் ஒன்றை ஆட் பண்ணணும் டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது ஃபோர் இருக்குது ஃபோர் கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும் அப்போ ஃபைவ் போடணும் ஃபார்ட்டி ஃபைவ் நியரஸ்ட் டு டென் ஃபிஃப்டி ஆகிரும் நெக்ஸ்ட் நைன்ட்டி த்ரீயை நியரஸ்ட் டு டென் செய்ய போகிறோம் ஒன்ஸ் பிளேஸில் என்னம்மா இருக்குது த்ரீ இருக்குது த்ரீ வந்து பிலோ ஃபைவ் பிலோ ஃபைவ்னா அந்த த்ரீ இருக்க இடத்துல ஜீரோ போடணும் அந்த நைனை அப்படி போடணும் டென்ஸ் ப்ளேஸில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படி போட்டு நைன்ட்டி ஆக்கிடணும் நாவ் வி ஆர் கோயிங் டு ஆட் த நியரஸ்ட் டு டென்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் நைன்ட்டி ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ப்ளஸ் நைன் ஃபோர்டீன் ஸோ நியரஸ்டு டெனில் ஆட் பண்ணால் ஆன்சர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி செகண்ட் ப்ராப்ளம் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி எயிட் ஃபர்ஸ்ட் வியா டு ஆட் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் தேர்ட்டி எயிட் டூ ப்ளஸ் எயிட் டென் டூ நம்பர்ஸ் இருக்கனால சைடில் போடுறோம் டென்ன ஜீரோவை கட் பண்ணி எயிட்டி கீழே போடுறோம் ஒன்றை வந்து ஃபோருக்கு மேலே போடுறோம் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் ஸோ த answer is 80 next nearest to 10 செய்ய போகிறோம் ஃபார்ட்டி டூக்கு நியரஸ்ட் to டென் என்ன வரும் See த ஒன்ஸ் place. டூ இருக்குது டூ வந்து ஃபைவோட சின்ன நம்பர் ஸோ டூ இருக்கிற இடத்துல ஜீரோ போடணும் ஃபோரை அப்படி போடணும் ஃபார்ட்டி நம்ம தேர்ட்டி எயிட்டை நியரஸ்ட் டு டென் செய்ய போகிறோம் ones த ஒன்ஸ் 5 எயிட் ஃபைவோட கூடை இருக்குது ஃபைவோட கூட இருந்தால் ஒன்ஸ் பிளேஸில் ஜீரோ போடணும் எயிட் இருக்க இடத்துல ஜீரோ போடணும் டென்ஸ் பிளேஸில் ஒன்று ஆட் பண்ணணும் டென்ஸ் பிளேஸில் த்ரீ இருக்குது த்ரீ கூட ஒன்று ஆட் பண்ணால் ஃபோர் அப்போது ஃபார்ட்டி தேர்ட்டி எயிட்டை நியரஸ்ட் டு டென் பண்ணால் ஃபார்ட்டி ஆயிரும் நவ் யூ ஆட் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் த ஆன்சர் இஸ் எயிட்டி ஆக்சுவல் சம் எயிட்டி தான் நியரஸ்ட் டு டென்ன ஆட் பண்ணாலும் எயிட்டி ஸோ த எஸ்டிமேட்டட் வேல்யூஸ் ஆல்சோ எயிட்டி சி த தேர்ட் ப்ராப்ளம் 78 எயிட் மைனஸ் தேர்ட்டி டூ இது வந்து சப்ட்ராக்ஷன் சம் எயிட் மைனஸ் டூ சிக்ஸ் செவன் மைனஸ் த்ரீ ஃபோர் ஸோ த ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் நான் நியரஸ்ட் டு டென் செவன்டி எயிட்டை முதல்ல எடுக்கணும் ஒன்ஸ் பிளேஸில் எயிட் இருக்குது எயிட் வந்து 5 விட கூட இருக்கு. அப்போது அந்த 8 இருக்கு இந்த இடத்துல ஜீரோ போடணும் டென்ஸ் உள்ள 7 கூட ஒன்னை ஆட் பண்ணி 8 போடணும் அப்போது எஸ்டிமேட்டட் வேல்யூ 80. 78 வந்து 80 ஐயிரும். நெக்ஸ்ட் நம்பர் தேர்ட்டி டூ சீ த ஒன்ஸ் பிளேஸ் டூ இருக்குது டூ வந்து ஃபைவோட சின்ன நம்பர் ஸோ அந்த இடத்துல ஜீரோ போட்டுட்டு த்ரீயை அப்படி போடணும் அப்போ தேர்ட்டி கிடைக்கும் நான் யூ சப்ராக் தேர்ட்டி ஃப்ரம் எயிட்டி எயிட்டிலேருந்து தேர்ட்டியை சப்ராக் பண்ணுறோம் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ எயிட் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ் ஸோ ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் எஸ்டிமேட்டட் டிஃப்ரென்ஸ் ஃபிஃப்டி ஃபோர்த் ப்ராப்ளம் நைன்டி ஒன் மைனஸ் செவன்ட்டி ஃபைவ் ஒன்ஸ் பிளேஸில் ஒன்றும் ஃபைவும் இருக்குது ஒன்லேருந்து ஃபைவை சப்ராக்ட் பண்ண முடியாது ஸோ டென்த் ப்ளேஸ்லேருந்து ஒரு ஒன்றை வந்து என்ன பண்ணுறீங்க பாரோ பண்ணுறோம் நைன்லேருந்து ஒன்றை பாரோ பண்ணால் எயிட் ஆயிரும் இந்த ஒன்னுனால ஒன் போட்டால் லெவன் ஆயிரும் லெவன் மைனஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் மைனஸ் செவன் ஒன் ஸோ ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் சிக்ஸ்டீன் நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ நைன்டி ஒன்னாக எடுக்கணும் அதில் ஒன்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குது ஒன் இருக்குது ஃபைவோட குறையாக இருக்குது அப்போ ஃபைவோட குறையாக இருந்தால் ஜீரோ போடணும் டென்ஸ் பிளேஸ் அப்படி இருக்கும் நைனை அப்படி போட்டுருணும் ஸோ நைன்ட்டி எஸ்டிமேட்டட் வேல்யூ நைன்ட்டி செகண்ட் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் சீதை ஒன்ஸ் பிளேஸ் ஒன்ஸ் பிளேஸில் ஃபைவ் இருக்குது ஃபைவ் இருந்தால் என்ன பண்ணணும் ஒரு ஜீரோ போட்டுருணும் ஒன்ஸ் ப்ளேஸில் டென்ஸ் பிளேஸில் ஒன்றை ஆட் பண்ணணும் டென்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது செவன் இருக்குது செவன் கூட ஒன்று ஆட் பண்ணால் எயிட் அப்போ செவன்ட்டி ஃபைவை நியரஸ்ட் டு டென் செஞ்சோம்னா எயிட்டி கிடைக்கும் இப்போ நைன்ட்டிலேருந்து எயிட்டியை சப்ட்ராக்ட் பண்ணால் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ நைன் மைனஸ் எயிட் ஒன் ஸோ ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் சிக்ஸ்டீன் எஸ்டிமேட்டட் டிஃப்ரென்ஸ் டென் எஸ்டிமேஷன் இன் மல்டிப்ளிகேஷன் அ டூரிசம் கம்பெனி கலெக்டட் ருபீஸ் நைன்டி ஃபைவ் பெர் ஹெட் ஃபார் அ ஃபீல்டு ட்ரிப் எஸ்டிமேட் அமௌண்ட் collected from 28%. எயிட் ஒரு டூரிசம் கம்பெனிலேருந்து நிறைய பேரை டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இட் கலெக்ட்ஸ் ருபீஸ் 95 ஃபைவ் பெர் ஹெட் ஒரு ஆளுக்கு எவ்வளோ ரூபா வாங்குறாங்கன்னா 95 ஃபைவ் வாங்குறாங்க. வாங்குகிறாங்க எஸ்டிமேட் அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ஸ் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ஸ் டூருக்கு போகிறாங்க இப்போ அவங்ககிட்டருந்து மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கு திஸ் இஸ் a மல்டிப்ளிகேஷன் ப்ராப்ளம் First step, ஃபார் ஆக்சுவல் வேல்யூ அமௌண்ட் பெர் ஹெட் ஈக்குவல் டு ருபீஸ் நைன்ட்டி ஃபைவ் ஒவ்வொருத்தட்டும் எவ்வளோ வாங்குகிறாங்க நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதுக்கு எஸ்டிமேட்டட் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் நைன்ட்டி ஃபைவ்க்கு எஸ்டிமேட்டட் வேல்யூ ஹண்ட்ரட் ஒன்ஸ் பிளேஸை பாருங்கள் ஃபைவ் இருக்குது ஃபைவ் இருந்தால் என்ன பண்ணும் ஜீரோ போட்டுக்கணும் அந்த நைன் டென்ஸ் பிளேஸில் உள்ள நைன் கூட ஒன்று ஆட் பண்ணும் நைன் கூட ஒன்று ஆட் பண்ணால் டென் வரும் அப்போ நைன்ட்டி ஃபைவை நியரஸ்ட் டு டென் பண்ணணுன்னா ஹண்ட்ரட் வரும் எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டில் ஹண்ட்ரட் போடணும் செகண்ட் ஸ்டெப் அமௌண்ட் ஃபார் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்ஸ் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்போது நைன்டி ஃபைவ் இன்டூ டுவெண்ட்டி எயிட் வி கெட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் இப்போது எஸ்டிமேட்டட் வேல்யூ பார்க்க போகிறோம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் டுவெண்ட்டி எயிட் இருக்காங்களே அதை வந்து நம்ம எஸ்டிமேட்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் டுவெண்ட்டி எயிட்டில் ஒன்ஸ் ப்ளேஸில் என்ன இருக்குது எயிட் இருக்குது ஃபைவ்வோட கூட இருக்குது அப்போது எய்டுக்கு இடத்துல ஜீரோ போடணும் டென்த் பிளேஸில் ஒன்று ஆட் பண்ணணும் டென்த் பிளேஸில் டூ இருக்குது டூ கூட ஒன்று ஆட் பண்ணால் த்ரீ அப்போது எஸ்டிமேட்டட் பர்சன்ஸ் வந்து தேர்ட்டி ஸோ வாட் இஸ் த எஸ்டிமேட்டட் அமௌண்ட் ஹண்ட்ரட் இன்ட்டு தேர்ட்டி ஸோ வி கெட் த்ரீ தௌசண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எஸ்டிமேட்டட் அமௌண்ட் த்ரீ தௌசண்ட் நவ் யூ ஹவ் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்டிமேட்டட் அண்ட் ஆக்சுவல் அமௌண்ட் ரெண்டு அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் த்ரீ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டியை சப்ட்ராக்ட் பண்ணணும் அதான் டிஃபரன்ஸ் சி த்ரீ தௌசண்ட் மைனஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி வி கெட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் எஸ்டிமேட் அண்ட் கேல்குலேட் ஹியர் ஃபோர் சம்ஸ் ஆர் கிவன் வி ஹவ் டு ஃபைண்ட் த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் ஆக்சுவல் வேல்யூ தென் எஸ்டிமேட்டட் வேல்யூ Then we have to find the difference between actual value and estimated value. First problem, 35 into 12. 35 into 12, we get 420. Now ஃபோர் have to find the estimated value. 35 த எஸ்டிமேட்டட் வேல்யூ தேர்ட்டி எஸ்டிமேட்டட் வேல்யூ என்ன வரும் சீ த ஒன்ஸ் பிளேஸ் ஃபைவ் இருக்கு. ஃபைவ் இருந்தால் அதில் ஜீரோ போட்டுடணும் டென்ஸ் பிளேஸில் த்ரீ கூட ஒன்று ஆட் பண்ணணும் அப்போ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி Next நெக்ஸ்ட்டு டுவெல் இருக்குது தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு டுவெல் இருக்குல்ல டுவெல்வில் எஸ்டிமேட்டட் வேல்யூ எப்படின்னு கண்டுபிடிக்கணும் டூ வந்து ஃபைவோட சின்னதாக இருக்குது ஒன்ஸ் பிளேஸில் டூ இருக்குல்ல அது ஃபைவோட சின்னதாக இருக்குது அதில் ஜீரோ போட்டுறணும் டென்ஸ் பிளேஸ் அப்படியே இருக்கும் அப்போ டுவல்வை வந்து நியரஸ்ட் டு டென் வந்தால் டென் கிடைக்கும் ஃபார்ட்டி இன்ட்டு டென் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் நவ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் ஆக்சுவல் வேல்யூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இருக்குது எஸ்டிமேட்டட் வேல்யூ ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம்

எயிட்டி டூவில் சீதா ஒன்ஸ் பிளேஸ் டூ இருக்குது ஃபைவோட சின்னதாக இருக்குது ஸோ அந்த இடத்துல ஜீரோ போடணும் டென்ஸ் பிளேஸில் எயிட் அப்படியே இருக்கும் அப்போ எயிட்டி டூவை நம்ம என்ன எழுதுகிறோம் எஸ்டிமேட்டட் வேல்யூ எயிட்டி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்னா ஒன்ஸ் பிளேஸில் ஃபைவோட கூடை இருக்குது எயிட் இருக்கா ஒன்ஸ் பிளேஸ் அது வந்து ஃபைவோட கூடை இருக்குது அப்போ அதில் ஜீரோ போட்டுட்டு டென்ஸ் பிளேஸில் ஒன் ஆட் பண்ணணும் டென்ஸ் பிளேஸில் டூ இருக்குது அது த்ரீ ஆயிரும் ஸோ தேர்ட்டி

டென்ஸ் பிளேஸில் உள்ள ஒன்னை டூ ஆக்கிடலாம் அப்போ சிக்ஸ்டீனை நியரஸ்ட் டு டென் பண்ணால் ட்வெண்ட்டி ஆயிரும் டுவெல் ஆகும் கடைஸ் நம்பர் டூ இருக்குது ஒன்ஸ் பிளேஸில் டூ இருக்குது அது வந்து ஃபைவோட சின்ன நம்பர் அப்போ அதில் ஜீரோ போடணும் டென்ஸ் பிளேஸ் அப்படியே இருக்கும் அப்போ டுவெல்வை நியரஸ்ட் டு டென் பண்ணால் டென் வரும் டுவெண்ட்டி இன்ட்டு டென் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் லாஸ்ட் ஒன் வியர் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ யூ கெட் எயிட் Okay? Next, fourth problem. 23 into 27. You get 621. Now, you have to find the nearest to 10 value. Rounded off. 23 டு டென் வேல்யூ ரவுண்டட் ஆஃப் டுவெண்ட்டி த்ரீயை ரவுண்டட் டு டென் பண்ணால் 5 ஒன்ஸ் த்ரீ இருக்குது ஃபைவ் ஓட குறையா இருக்குது அப்போ என்ன பண்ண ஜீரோ போடணும் டென்ஸ் place அப்படி இருக்கும் அப்போ டுவெண்ட்டி 27 செவனை நியரஸ்ட் டு டென் செய்யணும் செவனை பாருங்கள் ஒன்ஸ் பிளேஸு செவன் இருக்குது ஃபைவோட கூட இருக்குது அப்போது அது என்ன ஆகும் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி ஆயிரும் டுவெண்ட்டி இன்ட்டு தேர்ட்டி ஈக்குவல் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் நவ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் யூ வில் கெட் டுவெண்ட்டி ஒன் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் அ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்